time to tips. நம்ம இன்றைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் மழை நிவாரணமாக ரூபாய் 20,000 இன்று முதல் அவர் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த அறிவிப்பு மூலமாக யார் யாருக்கெல்லாம் இந்த தொகை வந்து கொடுப்பாங்க, மேலும் எந்தெந்த பகுதி சார்ந்த விவசாயிகள்லாம் இதுக்கு வந்து பயன்பெற முடியும், மேலும் வந்து எந்தெந்த பிரிவினருக்கு எவ்வளோ வந்து அமௌண்ட் வந்து ஒதுக்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு முழு தகவலையும் நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சின்ன ரிக்வஸ்ட், நீங்கள் இதுவரையில் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே தெரிகிற அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ரெகுலராக போஸ்ட் பண்ணக்கூடிய இது மாதிரியான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த அறிவிப்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா, விவசாயிகளுக்கான மழை நிவாரணம் அவர்களது வங்கிக் கணக்கில் இன்று முதல் செலுத்தப்பட உள்ளது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னையிலேருந்து இந்த அமௌண்ட் வந்து அவங்களுடைய வங்கிக் கணக்கில் வந்து வந்துடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கடந்த ஆண்டு பெய்த கனமழையால் புதுவையில் சாகுபடி பயிர்கள் நாசமாயின அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. தங்களுக்கு இழப்பீடு வழங்குமாறு விவசாயிகள் கோரிக்கையும் வைத்திருந்தனர். அதன்படி வடகிழக்கு பருவமழையின் போது தொடர் மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் சாகுபடி செய்த பயிர்களுக்கான நிவாரணத் தொகை ஹெக்டேருக்கு ரூபாய் 20,000 வீதம் மாநில நிதியிலிருந்து வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் அறிவித்திருந்தார் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதற்கான நிவாரணத் தொகை வந்து விவசாயிகளுக்கு வழங்கப்படும்ன்ற மாதிரி வந்து அறிவிப்பு வந்தது. ஸோ அதன்படி புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் ஏனாம் பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகளுக்கு நிவாரணத் தொகை ரூபாய் 7,10,57,600 ரூபாய் வழங்கிட அரசாணை வந்து வெளியிடப்பட்டுள்ளது. அதாவது இன்றைக்கி தான் வந்து இந்த அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. புதுச்சேரி பகுதியைச் சேர்ந்த சிறு குறு மற்றும் பெரு விவசாயிகளான 5,680 பொதுப்பிரிவினர்களுக்கான 2,830 ஹெக்டேர்களுக்கு ரூபாய் 5,66,12,200 ரூபாய் வழங்கப்படுகிறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா, இதேபோல் 374 அட்டவணை பிரிவுகளைச் சேர்ந்த விவசாயிகளுக்கு 154.95 ஹெக்டேர்களுக்கு ரூபாய் 30,99,000 என மொத்தம் 5,97,11,200 காசோலையை இந்தியன் வங்கி அதிகாரிகளிடம் சட்டசபை வளாகத்தில் வைத்து முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் வழங்கினார் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிவாரணத் தொகையானது விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் மார்ச் 8 இன்று செவ்வாய்க்கிழமை முதல் செலுத்தப்பட்டு வருகிறது அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் வந்து உடனே வந்து தெரியப்படுத்துங்க. தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற விவசாயம் சார்ந்த தகவலை நீங்கள் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய வெப்சைட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதற்கான லிங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஸ்க்ரீன்லேயே இருக்குது. ஸோ தொடர்ந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு தகவலை உடனுக்குடனே பெற நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்லேயும் வந்து இணைஞ்சிக்கோங்க. அதற்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளில் இருக்குது. ஸோ மேலும் அடுத்தடுத்த முக்கியத்தவர்களுக்கு தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்திருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. பை பை.